அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க சரி இருங்க நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் ம் பாத்து பேசு அதெல்லாம் பேசிடுறேன் கடவுளே கடவுளே என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் அந்த விசேஷம் பிரச்சனை இல்லாம முடியாது போல இப்ப என்ன பிரச்சனை வர காத்திருக்கோம் நமக்கும் பிரச்சனை எல்லாம் பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி ஆயி வர வர என்னங்க என்னங்கன்னு சொல்லாத என்னங்கன்னு சொல்லாத என்னன்னு கேளு

சரி நான் விளையாடல சீரியஸாவே கேக்குறேன் இப்ப ரூபாவையும் பெரியப்பா பெரியமாவையும் கூப்பிடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப பண்ணது உனக்கே நல்லா தெரியும்ல நம்ம எல்லாரையும் ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவ இஷ்டத்துக்கு போய் ஒன்னு பண்ணிட்டு வந்திருக்கான் ப்ரோவை இன்சல்ட் பண்ணியிருக்கான் உனக்கு அது சாதாரண விஷயமா தெரியுது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமாவுக்கு தெரியாம ரூபா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அதானே அதானே உங்க பிரச்சனை அதானே உங்களுக்கு கோவம் ஆமா சரி மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நான் சொன்னா சொல்லுங்க மாமாவுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்னு நான் சொன்னா என்ன செய்வீங்க என்ன பேச்சையே காணோம் நான் சொல்றேன் ரூபாவுக்கும் சுப்பிரமணியனுக்கும் கல்யாணம் நடக்க போறது மாமாவுக்கு முன்னாடியே தெரியும் அவர் ஊர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி இங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அவர் சம்பந்தப்பட்டவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியாம இந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்க முடியும் அதுலயும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம கமுக்கமா நடந்திருந்தா கூட பரவாயில்லை இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் வீட்டுல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் தான் கட்டிக்குவேன்னு ரூபாவும் ஒத்த கால நின்று சொல்லிட்டு போயிட்டான் அப்படி இருக்கும் போது மாமா அதை எப்படி கேர்லெஸ்ஸா விடுவாரு அன்னைக்கு நீங்க எனக்கு என்னன்னு யூஎஸ் போயிட்டீங்க மாமாவும் மைனிய கொண்டு போய் விடுறதுக்கு அக்காவை கூட்டிட்டு கோயம்புத்தூர் போயிட்டாரு ஆனா இங்க எனக்கு பிரச்சனை ஆனா அப்படி ஒரு பிரச்சனை வரும்னு முன்னாடியே யோசிச்சு அதுக்குண்டான சொல்யூஷனையும் இங்கேயே வச்சுட்டு போயிருந்தாரு அவரு அப்படிப்பட்டவருக்கு தெரியாம ரூபா கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அதுவும் கல்யாணத்துக்கு முத நாள் தான் மைனி வீட்டில் வச்சு பெரியப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அதை எப்படி கேர்லெஸ்ஸாக விடுவாரு சும்மா எப்போ பார்த்தாலும் ஏன் ப்ரோ ஏன் ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது எல்லாத்தையும் அவர் மாதிரி யோசிக்க பழகணும் பேசி முடிச்சிட்டியா பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டேன் இப்போதைக்கு அவ்வளவுதான் முடிச்சிட்டேன் என்ன உனக்கு உன் மாமாவை பத்தி எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா என் ப்ரோவை பத்தி எனக்கு தெரியும் அவர் குடிச்ச பாலை குடிச்சு வளர்ந்தவன் நான் விட்டா எனக்கு என் ப்ரோ பேர் கருப்பசாமின்னு சொல்லி கொடுப்ப போல

ஆமா உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க நீ தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்த எனக்கே சொல்லிக் கொடுக்குற என் ப்ரோ பத்தி அப்புறம் உங்ககிட்ட நான் என்ன சொல்றது ஏங்க என்னங்க இங்க பாருங்க அப்ப மாமாவுக்கு இந்த கல்யாண விஷயம் முன்னாடியே தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா அத தான இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப மாமா கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இல்ல அப்புறம் எனக்கு ஒண்ணு புரியல நான் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க மாமா கமுகமா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ நினைப்ப என்னமோ என் ப்ரோ பத்தி எனக்கே கிளாஸ் எடுத்தே அப்படியெல்லாம் திருட்டுத்தனமா ஒரு வேலையை பாக்குறவரா அவரு எதுக்கு நிறுத்தணும் இல்ல எதுக்கு நிறுத்தணும்னு கேக்குறேன் பொறுமையா இருமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதையும் மீறி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ அதை போய் தடுத்து நிறுத்தி இவர் மரியாதை இவரே இழக்க சொல்றியா அப்படின்னு ரூபா சேலை கேட்டு வரும் மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவ அம்மா கிட்ட சாரி கேட்டதும் அம்மா கண்டிப்பா ப்ரோ கிட்ட சொல்லிருப்பாங்க ப்ரோக்கு உடனே விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுதான் சேலையை கொடுத்து விட சொல்லியிருப்பாரு இப்ப புரியுதா அப்போ என் ப்ரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு அதுக்காக தான் அவ சகவாசமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னமோ போய் மைனே கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா நம்ம விஷயத்திலேயே என்கிட்ட ப்ரோ பல தடவை சொன்னாரு இந்த பிரச்சனை நான் கேளுன்னு நான் தான் கேட்காம இஷ்டத்துக்கு ஆடுனேன் போக்குல விட்டுட்டாரு அதே மாதிரி அப்படித்தான் உன்கிட்ட எத்தனை தடவை அவர் சொல்லியிருப்பாரு கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா நான் சொல்ற மாதிரி செய்யமா அவனை விட்டு விலகி இருங்கம்மான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை கெஞ்சிருப்பாரு நீ கேட்டையா சரி உன் விருப்பத்துக்கே நீ என்னமோ பண்ணிக்கோன்னு விட்டாரு கடைசியில அந்த பிரச்சனை எங்க போய் முடிஞ்சதுன்னு பாத்த இல்ல நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ப்ரோவோட பாலிசி ஒன்னே ஒண்ணுதான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேர் எடுத்து இப்படி பண்ணா சரியா வரும் இப்படி பண்ணா சரியா வராதுன்னு ப்ரோ சொல்லுவாரு அதுக்கு மீறி கேட்கல அப்படின்னா அவங்க இஷ்டோன்னு விட்டுற வேண்டியதான் அப்படிதான் என்னையும் விட்டாரு ஒன்னையும் விட்டாரு இப்ப ரூபாவே விட்டாரு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சென்ஸ் வேணும் அதை யூஸ் பண்ணி அவங்கவங்க வழியில அவங்கவங்க கரெக்டா போக வேண்டியதான் அதை விட்டுட்டு ப்ரோ எல்லாரும் பின்னாடி போய் தொங்கிக்கிட்டே இருக்க முடியுமா அதனாலதான் மாமா ரூபா கிட்ட பேச நான் கூட நடிக்கிறாரோ நினைச்சேன். உன் புத்தி அவ்வளோதான். இவ்ளோ பேசுறியே ரூபா பண்ணிட்டு வந்ததுல ப்ரோக்கு உடன்பாடு இருந்தா இல்ல ரூபா கல்யாணம் நடக்கிறது ப்ரோக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா நான் இவ்ளோ பிடிவாதமா இருக்கனே என்கிட்ட ஒரு வார்த்தை ரூபாவை ஏத்துக்கலன்னா நான் அவர் நான் கேட்க மாட்டேனா? அதானே ஆமா கேப்பிங் ஆ அது கூட இப்பதான் யோசிக்கிறேன். அட ஆமா இதுல பெருசா என்கிட்ட பேசنا கண்ணை தானே மெச்சிக்குமா தவட்ட அந்த தவிட்டு கோழி நான் இல்ல நீதான்

அப்படிங்க இல்ல மைனஸ்லயே ஒரு பிளஸ் பாரு என்னத்த பார்க்கணும் அன்னைக்கு தான சுப்பு வீட்டோட சுயரூபம் தெரிஞ்சது சரி இப்போதான் சுப்பு மாறிட்டார்ல சரி அவ மாறறா மாறாம போறா என்னமோ பண்ணிட்டு போறான் நீ அந்த பக்கமே கொடி பிடிச்சிட்டு போகாத என்ன பாவம் தனியா இருக்கா பெரியமாவ அவகிட்ட பேசறது இல்ல தாயும் பேசல தாய் மாமா வீட்லயும் பேசல என்ன ஒரு பொண்ணு என்னதான் செய்வா அதெல்லாம் என்னைய மாதிரி யாருமே இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் உங்களைனா எல்லாரும் எப்பவும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காங்க அதனால உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது அதான் இப்படி லேச பேசுறீங்க ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ற ப்ரோவுக்கு எதை எப்ப பண்ணணும்னு தெரியும் அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் எப்ப என்ன சொல்யூஷன் கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும் சரியா நீ ஒன்னும் அப்படியே போய் மூக்க நுழைக்க வேண்டாம் அவ பாவம் வந்து வந்து நிக்கிறா எங்க அக்கா இத விட வந்து வந்து நின்னா கெஞ்சினா அவளை யாராவது பாவம் பார்த்தாங்களா இப்போதான் ஜஸ்ட் டூ இயர்ஸ் பிஃபோர் அவளை சேர்த்திருக்கோம் இங்க பாரு பேபி எங்க அக்காவால எங்க குடும்பம் அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்பதான் அது எல்லாத்தையும் மறந்து தாண்டி வந்திருக்கோம் இந்த ரூபா எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டுட்டா எத்தனையோ பிரச்சனைய ஈஸியா சமாளிச்ச என் ப்ரோவுக்கு அத்தை கொண்டு வந்து நிறுத்துற அந்த யூகே மாப்பிள்ளையவா சமாளிக்க தெரியாது இந்த மக்கு ரூபாவுக்கு அந்த பொறுமை கூட இல்ல பாரு சரி அவ என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அவளாச்சு அவங்க அப்பாவாச்சு நீ இதுல தலையிடாத ஆனா எங்க அம்மாவே எல்லாம் தெரிஞ்சும் பேசாம இருக்காங்க இவ பெரிய இவ சாரி இத தான் நீங்க என்கிட்ட சொன்னியா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும்னு ஆமா வந்து வாட்ச் இருக்க பாரு ஏன் முதல்ல இப்படி பாவம் போல மூஞ்சி வைக்கிறது நிறுத்து அது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே தான் ஆனா நீ எல்லாம் லாயர் ஆகி சும்மா பார் கவுன்சிலையே படபடக்க வைக்கப் போற பார் கவுன்சில்னா என்னது வேலங்கிரும் அது கூட தெரியாதா இப்பதானே ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறேன் முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுட்டு பா போ ஹே பேபி ஒரிஞ்ச இல்ல இனிமே இந்த மாதிரி இல்ல ட்ரான்ஸ்பரண்டா saree கட்டாத அப்படியே கட்டினாலும் single pleatல விடாத என்ன ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் ஒரு நாலஞ்சு 5 மடிப்பு வெச்சு கட்டே

திரும்பி பார்க்காம போ இல்லைன்னா மனசு மாறிடுவேன் பூமி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இங்க பாரு பூமி நம்ம எல்லாம் அண்ணன் வீட்டுக்கு டீ கொண்டு வராத அங்க எத்தனை பேர் வேலை பாக்குறோம் நீ எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கொண்டு வந்தேனா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க மத்தவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்க என் வீட்டுக்காரருக்கு நான் கொண்டு வரேன் இங்கே பார் பூமி அப்படி இல்லை மைனி அவங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கும் சேர்த்து தான் டீ போட்டு கொண்டு வருவாங்க இப்போ நீ புதுசாக கொண்டு வந்து நீட்டினேனா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படி எல்லாம் கஷ்டமாக இருக்காது ஒரு ஆளுக்கு டீ போடுற வேலை அவங்களுக்கு மிச்சம் இங்கே பாரு காலையில் எந்திரிச்சதும் நீ டீ போட்டு கொடுக்குற அப்புறம் சாப்பிட்டு கிளம்பும் ஒரு டீ போட்டு கொடுக்குற மத்தியானமும் சாப்பிட வர்றேன் சாயங்காலம் வந்ததும் ஒரு டீ போட்டு கொடுக்குற போதும் மற்ற நேரம் நான் அங்கே குடிச்சுக்கிறேன் சும்மா பெரிய இவளாட்டம் தூக்கோலை தூக்கிட்டு வந்துகிட்டு நிக்காத பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும்னு சொல்றேன் என் வீட்டுக்காரர் மேல நான் வச்சிருக்கிற ஆசையை எப்படி நான் காட்டுவேன் ஆமா காட்டுவ காட்டி கிழிச்ச ஏன் எனக்கு நமக்கு கல்யாணம் நடந்ததே கனவு மாதிரி இருக்கு எனக்கும் தான் உங்க வீட்ல எல்லாம் உங்க அம்மா எனக்கு கட்டி கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன் உனக்கே என்ன பிடிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா எனக்கு பிடிக்கும்ல பிடிக்காமலா சுத்தி சுத்தி வந்தேன் எங்க சுத்தி வந்த நீ கருப்பண்ணனையும் முத்து வைந்த சுத்தி வந்த அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சரி உங்களுக்கு என்ன பிடிக்குமா எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே உனைய ரொம்ப பிடிக்கும்ல நீ தான் எப்ப பார்த்தாலும் கருப்பு மச்சான் கருப்பு மச்சான் முத்து மச்சான் முத்து மச்சான்னு அவங்களையே சுத்திக்கிட்டு இருப்ப நானும் சரி இந்த பிள்ளைக்கு நம்மளை பிடிக்காது போலன்னு நினைச்சுக்கிடுவேன் ஏன் உனக்கு என்ன இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல எங்க அம்மா நிறைய தடவை எங்கேயாவது போகணும்னா என்னை அவங்க வீட்டுல தான் விட்டுட்டு போவாங்க அப்படி நம்பி விட்டுட்டு போகும்போது அதை எப்படி அவங்க நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி காதலிப்பாங்க இல்ல கல்யாணம் தான் பண்ணணும்னு எப்படி நினைப்பாங்க அதை சொல்ல வந்தேன் இனி எப்போ அவங்க வீட்டு பிள்ளையா தானே பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் என் மேல எப்படி வரும் அதத்தான் கேக்குறேன் அதை சொல்றியா ரூபா அவங்க சொந்த மாமன் பொண்ணு அவளையே அவங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது கிடையாது நான் சும்மா பக்கத்து வீட்டு பொண்ணு எங்க அம்மாவை அவங்க பேச்சுக்கு வாய் வார்த்தை அக்கான்னு கூப்பிடுறாங்க அதனால நானும் அவங்கள மச்சான்னு கூப்பிடுறேன் அப்புறம் எப்படி என்னைய என்னையே அப்படியெல்லாம் நல்ல விதமா தான் கருப்ப மச்சானும் அவங்க அம்மாவும் வந்து உங்களுக்கு என்னை கட்டி கொடுக்கறதுக்கு கேட்டது எங்க அம்மா சம்மதிச்சாங்க ஆமா அதுக்கப்புறம் அவங்க எங்க அம்மா அப்பா போய் சொல்லி அவங்க மறுபடி வந்து உன்னை பொண்ணு கேட்டு எப்படியோ கல்யாணம் நடந்துருச்சு அண்ணா நீ என்னைக்கு நான் லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து பேசுனதுக்கு நான் கோவப்பட்டு பேசினேன்ட்டு கோச்சுக்கிட்டு திருச்செந்தூருக்கு உங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன் ரெண்டு நாள் வந்துட்டேலா நீ போயிட்டேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிள்ளை இருந்து வந்ததும் உடனே தான் தேடி தேடி பார்த்தேன் நீ எப்படியும் வருவேன்னு வரவே இல்லையா அப்படியே லேசு பேச அவங்க அம்மா கிட்ட கேட்டு பார்த்தேன் நீ என்னமோ அழுதுகிட்டே திருச்செந்தூருக்கு போயிருக்கிறதா அவங்க அம்மா சொன்னாங்க அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிள்ளை நம்ம வசத்துக்குத்தையும் கோச்சுக்கிட்டு போயிருச்சுன்னு எனக்கு உங்க நினப்பாவே தான் இருந்தது அங்க போய் இந்த சும்மா கணேசன் நம்மள சும்மா சும்மா நினைக்கிறாரா இல்லனா சும்மா அப்படியே மறந்துட்டாரான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தாயே ஆரம்பிச்சிட்டியா இன்னமே நான் சும்மா கணேசனும் கிடையாது வெறும் கணேசனும் கிடையாது பூமி கணேசன் ஆமா 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 ஏங்க ஆமா அது என்னது இது எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேரை சொல்லி வாடா போடா அப்படி ஆடா இப்படி ஆடாங்கிறீங்க கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சு தாலின்னு ஒன்று களத்தில் ஏறினோடனே ஏங்க என்னங்கன்ட்டு குழஞ்சிக்கிட்டு வாரீங்க அது என்னம்மா அப்படி கூப்பிடுறதுக்கு எப்படி தான் வருதோ சரி என்ன சொல்லு இல்ல வெள்ளிக்கிழமை வளகாப்புக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காங்க உங்க கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காங்க எங்க போறது இது என்ன கேள்வி இல்லங்க ஒரு பக்கம் உங்க ஃப்ரெண்ட் விக்கிக்கு கல்யாணம் என்னர பக்கம் உங்க மகளாலி வீட்ல வலகாப்பு அத தான் எங்க போறீங்கன்னு கேக்குறேன் நான் யா வீட்டு விசேஷத்துக்கு தான் போவேன் யாரு கல் வீட்டுக்கா ஆமா நான் எங்க போவேன் நான் அங்க இருப்பேன் சரி அப்பினா நான் எங்க போறது உன் வீட்டுக்கார எங்க போறானோ அங்க பின்னாடி போ ம் போகலாம் ஆனா விக்கி எனக்கு ஃப்ரெண்ட் காளியே எனக்கு ஃப்ரெண்ட் இங்கே பாரு நமக்கு கல்யாணம் நடந்து நம்ம போற முதல் விசேஷம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் போகணும் ஒழுங்கா வலகாப்புக்கு வா அப்படின்னா கோழி வருத்தப்பட மாட்டாளா சரி அப்படின்னா நீ அங்கே போகணும்னு நினைக்கிறியா அதுதானே எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல பாருங்க முகூர்த்தமும் ஒரே நேரத்தில் இங்கே வளையல் போடுற அதே நேரத்தில் தான் அங்கே தாலையும் கட்டுறாங்க அந்த விக்கி வேணும்னு என்னதையும் பண்ணுறான் பூமி சரி அவன் எப்படியும் பண்ணிட்டு போகட்டும் நமக்கு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம வேலைன்னா நம்ம வேலைன்னா நம்ம வேலை தான் அதான் நம்ம வேலைன்னா என்னது அதாவது யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு அதை திருப்பி செய்யணும் புரியல புரியலையா அது ஆகப்பட்டது இப்ப கருப்ப மச்சான் வந்து மலரக்க வளகாப்புக்கு நமக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காருல ஆமா அத நம்ம திருப்பி கொடுக்கணும்ல உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்ல வாங்குன பத்திரிக்கை எப்படி இல்ல திருப்பி கொடுக்குறது என்னல பாக்குற இதை விட ஓபனா சொல்ல முடியாது யாராலையும் வாங்கின பத்திரிக்கை திருப்பி கொடுத்தா அது மரியாதையா இருக்காது பூமி சரி உங்க பாயிண்டக்கே வரேன் வாங்கின பத்திரிக்கை திருப்பி கொடுக்க வேண்டாம் நம்ம வேற பத்திரிக்கை எழுதி கொடுப்போம் இப்போ எதுக்கு தேவ இல்லாம பத்திரிக்கை எடுத்து கொடுக்கணும் இப்போதான கல்யாணத்துக்கு அழைச்சி கொடுத்தோம் பாங்க உங்களுக்கு ஒன்னு சொல்லி புரிய முடியாது ஐந்து போறேன் ஏய் இரு சொன்னா இப்போ என்ன அவங்க நமக்கு பத்திரிக்கை கொடுத்த மாதிரியே நம்மளும் திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதான ம் கொடுத்துருவோம் போ அப்படின்னு அப்டதான் அப்டினா அப்டதான் சரி சரிச்சா அவរ வெளியா ஏன் புரியாம இருந்தது இப்ப புரிஞ்சதுக்கு அப்ப புரிஞ்சிட்டே பிரியாத மாதிரி நடிக்கிறதنا அம்மா ஏங்க இன்னமேலே எனக்கு தாரையில மெஞ்சிற சாலா துணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்களா அப்பவும் இப்பவும் எப்பவும் கணேசே ஒரே மாதிரிதான் நீ இதெல்லாம் வேணும்னா முதலாளியிட்ட தான் வந்து கேட்கணும் ரொம்ப வெட்டாத மனசி மனசி பேக் அங்க இருக்கமா தான் இருந்துச்சா தேங்க்யூ மனசி இட்ஸ் ஓகே அரு அம்மா ஃபங்க்ஷனுக்கு எத்தனை நாள் லீவ் போட போறீங்க எத்தனை லீவ் போட லீவ் எல்லாம் போடல ஆபீஸ்க்கே ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க இல்ல அப்புறம் என்ன போதாது யா பட் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போக போறோம் அதான் எனக்கும் யோசனையா இருக்கு ரெண்டு பேருமே இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க நீ என்ன மனசி முடிவு பண்ணிருக்க நான் எனக்கும் கன்ஃபியூஷனா தான் இருக்கு கோமோவோட மேரேஜுக்கு போறதா இல்ல கேஎஸ் ப்ரோவோட வீட்ல பேபி ஷோர் ஃபங்க்ஷனுக்கு போறதா ஒண்ணும் புரியல எனக்கு விக்கி ஃப்ரெண்டுங்கிறத விட பாஸ் வீட்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு என்ன சொல்ல போனா ஆபீஸ்க்கே அதனால தான் லீவு அப்ப கண்டிப்பா நான் அங்க போய் ஆகணும் எனக்கும் கேஎஸ் ப்ரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தான் ஆசை பட் கோமோ அங்க தனியா இருப்பா ஆமா ஆனா வலகாப்புங்கிறது பொம்பளைங்க சமாச்சாரம் அதுக்கு நீ போனாதான் நல்லா இருக்கும் நான் அங்க போய் என்ன பண்ணப் போறேன் அதானே அரு இப்படி கன்ஃபியூசன் ஆயிடுச்சே வளகாப்புக்கு போனா முகூர்த்தத்தை மிஸ் பண்ணிடுவோம் இல்ல முகூர்த்தத்துக்கு கரெக்ட் டைம்ல அங்க இருக்கணும் நினைச்சா இங்க வளையல் போடுற மொமெண்ட் மிஸ் பண்ணிடுவோம் ஒண்ணு பண்ணுங்க நீங்க வேணா மேரேஜுக்கு போறீங்களா நான் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அதான் சொல்றேன்ல மானசி வளகாப்புக்காக தான் ஆபீஸ்க்கே அன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க அங்க நான் போகலனா எப்படி ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வருவாங்க நான் மட்டும் இல்லாம போனா அப்ப நீங்க வளகாப்புக்கு போறீங்களா

ஒன்று கல்யாணத்துக்கு மொதல் நாளோ இல்லை கல்யாண தண்ணிக்கு காலையில் சீக்கிரமாவோ கல்யாண மண்டபத்துக்கு போயிடுவோம் போயிட்டு விக்கியை பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு அப்படியே கிஃப்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் கிளம்பி கிளம்பி வழங்கப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம் ஓ அப்படி பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா இல்லை அப்படி இல்லை நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் வீட்டுக்கு போனால் அது ஒரு மாதிரி இப்போது வழகாப்பு வீட்டுக்கு போகிறது தான் நமக்கு முக்கியம் ஏன்னா அப்போ தான் நமக்கும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சீக்கிரம் நடக்கும் ஆமா எப்படியும் ஃபங்க்ஷன்ல இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் வளையல் கொடுப்பாங்கல்ல அது இங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதே கொடுப்பாங்க மனசி எல்லாருக்கும் வளையல் கொடுப்பாங்க உனக்கும் கொடுப்பாங்க நீ கையில போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டேனா சீக்கிரமா உனக்கும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திடலாம் 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 அப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சிரலாமா செஞ்சிரலாம் செஞ்சிரலாம் சரி பேக்க கொண்டா ஆபீஸ் கிளம்பறேன் ஆபீஸ்க்கு போனா அப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் நடக்கிறது ஏ பேக்க கொண்டாமா ஆபீஸ் போகலாம் அப்புறம் டெர்மினேட் பண்ணிடுவான் யாரு உங்க கேஎஸ் ப்ரோவோட ப்ரோ தான் அவ்வளோ பயமா பாஸ்கெட்ட அவன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோமோ போட்டு கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தான் எதுக்கு அவனுக்கு கோமும் விக்கிய கல்யாணம் பண்றது பிடிக்கல அதை எப்படியாவது நிறுத்தணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான் இவ வேற சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டு இத்தனை நாள் வராம இருந்துட்டாளா அம்மா அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால ஆமாம் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இவனும் ஃப்ரெண்டு தானேன்ட்டு பேசாமல் இருந்திருக்கான் இப்போ இந்த கல்யாணத்தை எப்படிதான் நிறுத்துறதுன்னு பார்க்கும்போது இந்த யோசனை வந்திருக்கு நீ ஆஃபீஸுக்கு வர்றியா இல்லைனா லீகலாக உன் மேலே ஆக்ஷன் எடுக்கட்டான்னு கேட்டுட்டான் அவளும் சாரி கேட்டு ஒரு லெட்ரு கொடுத்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணிட்டா வேற என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட அப்புறம் என்னாச்சு அப்புறம் அவகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான் அவன் என்ன பேசுனான்னு எனக்கு தெரியல இந்த விக்கி வேற கூட இருந்தானா என்கிட்ட விக்கி பேசிக்கிட்டு இருந்தான் அதனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்க முடியல அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போய் ஒழுங்காக வேலை பார்க்கல இந்த வேலையை தான் பார்க்குறீங்க ஒட்டு கேட்குற வேலையை அவன் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பேசினா அதை நான் கேட்டேன்னா அதுக்கு பேர் தான் ஒட்டு கேட்குறது அவன் தான் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான கத்தி பேசுகிறான் அது நிறையா ஆமாம் அவன் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எதாவது ஒரு ஸ்டாஃபை திட்டுறான்னா எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் வச்சு தான் திட்டுவான் அது மற்ற ஸ்டாஃபுக்கும் ஒரு லெசனாக இருக்கணுமா அதுக்காக ரொம்ப பெக்குலியர் டைப் மனசி அவன் அவங்ககிட்ட குப்பை கொட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்தாங்க பார்க்க புடிங்க எப்படியோ போய் குப்பைய கொட்டிட்டு வாங்க பார்த்தா கிண்டலா தான குப்பை கொட்டுறது கொட்டிட்டு நீ எல்லாம் என் நேரம் எவ்வளவு கெத்தா பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ அந்த கருப்பம் கூட சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம மட்டும் இருந்திருந்தேன்னு வை நீங்க நல்லா எங்க தலையெல்லாம் மிளகா அரைச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க நான் கிளம்புறேன் அரு மதுரையில இருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் நான் மெசேஜ் பண்றேன் அதை வாங்கிட்டு வந்துருங்க ஓகே ஓகே அனுப்பு நாளைக்கு விடுஞ்சா வளகாப்பு எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலமே வந்துருவாங்க என்னம்மா ஆ வந்துருவாங்க வந்துருவாங்க மைனி அது ஏன் தலையில இருந்து எடுத்த காஞ்ச அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க தூக்கி போடுங்க அத வேற பூ வச்சாச்சு இல்ல எல்லாரும் சும்மா கையில வச்சிட்டு இருக்கேன்டா எந்திச்சு போய் குப்பையில போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கமா எந்திரிச்சு போனா இடம் போயிரும்ல அதே அம்மா பெரிய பார்லிமெண்ட்ல சீட் போட்டு வச்சிருக்கா அடே பார்லிமெண்ட்ல சீட் வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமாடா இந்த மாதிரி குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசும்போது நம்மளும் நடுவுல முக்கியமான ஒரு ஆளா உட்காந்து தான் பெரிய விஷயம் உன்னை விட்டா நீ இஷ்டத்துக்கு காதல பூசுதுவே என்ன சரி நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன் என்ன கேட்க போற என் கையில வச்சிருக்கிற காஞ்சப்பூ உன் பொண்டாட்டி தலையில இருந்து எடுத்த பூ எல்லார் தலையில இருந்தும் தானே எடுத்தே ஆமாடா انا உன் பொண்டாட்டி தலையில இருந்தும் தானே எடுத்தேன் சரி கேளு இத பாக்கவும் உங்களுக்கு என்ன தோணுது என்னடா இத பாக்கவும் உங்களுக்கு என்ன தோணுது ஏ அறிவுட்ட கருப்பாய் காஞ்ச பூ பார்த்தா என்ன தோணும் தூக்கி குப்பையில போடு அடே தோன்றத சொல்லுடா இத பார்த்தா ஒரு கையில வச்சிருக்கிறது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு இன்னொரு கையில வச்சிருக்கிறது ரொம்ப மலந்து போயிருக்கு பேசாம தூக்கி குப்பையில போட்டுறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் தோணல இப்போ நீ இந்த குப்பையில தூக்கி போட போறியா என்ன போடா இவனே அடே குமார் அடுத்து நானா குமார் ப்ரோ பேசாம எந்த சின்னது போய்டுவோமா அப்படி எல்லாம் போனா நாளைக்கு வளகாப்புக்கு வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன் ஐயோ சரி என்ன கேளுங்க உனக்கு இந்த பூவை பார்த்தா என்னடா தோணுது அதுக்குள்ள எதுக்கு தலைய விட்டு எடுக்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாமேன்னு தோணுது நல்லா தான் இருக்கு இந்த ஒரு கையில இருக்குறது

இதுக்கு உங்ககிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம் இதுக்கு தான் பாஞ்சுக்கிட்டு வந்தே இருக்கும் என்கிட்ட மட்டும் கேட்கலன்னு இல்ல பாரு அது நல்லா ஃப்ரெஷ்ஷா மொட்டா அழகா இருக்கு மைனி இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது இல்ல ஏதாவது பேசணுமேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அது கருப்பாய் அதுக்கு நாங்க கிடைச்சமா கேளுடா நல்லா கேளு இதுல என்ன கஞ்ச பையன் வேற உனக்கு எங்க அம்மா நடுவுல வந்து உட்கார்ந்திருக்கேன்னு கடுப்பு அந்த கடுப்புல நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ ஐயா அப்ப நான் தான் நடுவுல வந்து உட்கார்ந்திருக்கேனா ஏய் எந்திரிச்சு போகணுமா ஏமா சும்மா இருங்கம்மா அக்காவுக்கு வேற வேலை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏத்த ஐசு உனக்கு ஏமா எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா இருங்க அவங்க ஏதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு முத நாள் உன்னை அனுப்புனதே பெருசு அதான் கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க உட்காந்துருங்க இந்த போலீஸ்காரன் வேலை இருக்குன்னு சொல்லி டிமிக்கி கொடுத்துட்டான் இல்லாட்டி அவங்கிட்டயும் இந்த பூவை காட்டி கேட்டு இருந்திருப்பேன் வெற்றி கிட்ட காட்டா இது நாலு தடவை முணந்து பாத்துட்டு ஏதாவது சொல்லுவான் அவன் போலீஸ்கார புத்தியே காட்டுவான் அவன் அப்படியாவது எதாவது சொல்லுவான்டா நீங்க அது கூட இல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏதா மலரு எங்க ஓ ஆளை காணோம் என் வீட்டுக்காரர் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கார் பாவம் அது சரி அவன் பொண்டாட்டி வளகாப்புக்கு அவன் தான் சுத்தணும் அப்புறம் நாங்க எல்லாம் சுத்த முடியும் உங்க வீட்டு பாலை காச்சுக்கு நீங்களா சுத்தினீங்க அதுக்கு அவர் தான் சுத்தினாரு வீடு அவன் தானே கட்டணும் குடியிருக்கிறது நீங்க தானே இருக்கிறீங்க வர வர உனக்கு வாய் நீளமாய்கிட்டே போகுதுடா ஏ மைனிக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு உனக்கு தான் எட்டு ஊருக்கு நீளுது அம்மா மலரு நாளைக்கு வளகாப்பு முடிஞ்சு உங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போவாங்களே எப்படி நான்லாம் போக மாட்டேன்டா மலரு டேய் தாயி ஏதே அப்படியே எல்லாம் சொல்ல அவங்க கூட்டாங்கன்னா கூட போகணும்னு ஏதே நான் போக மாட்டேன் இல்லடா பிள்ளை சம்பிரதாயத்துக்கு அவங்க கூப்பிட்ட நீ கூட போ உன்னை அனுப்பி வைக்கிறது தானே முறை

இந்த இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இவன் தான் சரியான ஆளு அடே தம்பி இங்க வாடா ஏன்டி பிள்ளை இந்த பட்டுச்சேலைக்கு பிளவுஸ் தைக்க கொடுத்த இருந்த இடத்துல இருந்து வாங்கி கணேசன் கிட்ட கொடுத்து கொண்டு வந்து கொடுத்தானா ஆ ஆமாங்க கணேசன் கொண்டு வந்து கொடுத்தாப்டி போட்டு பாத்தீங்களாடா கரெக்டா இருந்ததா ஏதாவது ஆல்டரேஷன் பண்ணணுமா கொஞ்சம் டைட்டா போச்சு அச்சச்சோ போடுறதுக்கு சர்மமா இருந்ததா குடுக்குறீங்களா நான் வேணா நீ வேணா என்ன நீ உட்கார்ந்து தைக்கப் போறியா

ஆ வாடின பூ இருக்குல்ல ஆமா இந்த பூவை பார்த்தா உனக்கு என்ன தோணுது பூ பார்த்தா என்ன தோணும் இல்லடா இந்த வாடி போன பூவை பார்த்தா உனக்கு என்ன தோணுது இது முதல்ல யார் தலையில இருந்து எடுத்த பூ உன் பொண்டாட்டி தலையில இருந்து எடுத்ததே அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன் என் பொண்டாட்டி தலையில இருந்து எடுத்த பூவா அதனால தான் வாடி போச்சு என்னது என்னது என்ன சொன்ன

நீ கேள்வியை கேட்ட இடம் தப்பு உன் படத்தை எல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் ஓட்டி இருக்கணும் இருடா இன்னைக்கு நானும் அவனான்னு பாத்துருவோம் இங்கேருடா உன் பொண்டாட்டி தலையில பூ வச்சிருக்கோம் கொஞ்ச நேரத்துல வாடிடுச்சு ஆனா அவன் தலையை விட்டுட்டு எடுக்கவே இல்லை அப்புறமும் ஏன் வாடுது எப்ப எடுத்து கீழே போட்டுருவாங்களோ என் தங்கப்பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருவோமோங்கிற பயத்துல வாடுது பேசாம தோல்விய ஒத்துக்கோங்க இருடா இருடா ஏய் இந்த பெரிய மாடு இதுக்கு பதில் சொல்லு உன் பொண்டாட்டி பூவை தலையிலயே வைக்கலையா புது பூவு ஃப்ரெஷ்ஷா இந்த உன் பொண்டாட்டி கையில கொடுக்குறேன் அவன் தலையிலயே வைக்கல நல்லா காட்டுக்க தலையிலையே வைக்கல கையில வச்சிருக்காளா கொஞ்ச நேரத்துல வாடிருமா அப்ப ஏன் வாடுது நீ என் தங்கப்புல கையில கொடுத்ததும் அவங்க தலையில ஆசையா வச்சுப்பாங்கன்னு நினைச்சு அழகாக சிரிச்சு மலர்ந்து போயிருக்கு போடு அவங்க தன் தலையில எடுத்து வைப்பாங்க வைப்பாங்கன்னு ஆசையா மலர்ந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு அவங்க வைக்கிற மாதிரியே தெரியல அந்த சோகத்துல வாடிடுச்சு போதும்டா சாமி போதும் உன் பொண்டாட்டிக்கு கொடி பிடிச்சது போதும் கொடி பிடிக்கிறனா பிறகு என்ன பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமாடா பொய்யா இதுக்கு பேர் பொய்யா பிறகு என்ன கடந்து எடுத்த நெய்யா பொண்டாட்டியை தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்

இப்போ என் பொண்டாட்டிக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அதுக்கு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த அந்த சொல் தானே காரணம் அப்போ நான் எங்க அம்மா பேச்சுக்கு தானே முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதா அர்த்தம் எப்பா சாமி உன்கிட்ட பேசவே முடியாது ஆளை விட்டு நான் என்னமோ உன்னை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுற தெரியாம காட்டுட்டேன்டா தெரியாம காட்டுட்டேன் அடே சின்ன மாடு ஆரை மாடு ரெண்டு வரை இவங்கிட்ட கத்துக்கோங்கடா எனக்கு ஹெட் மாஸ்டர் எங்க அம்மா தான் என்னம்மா ஆமையா கண்ணு ஆமையா கண்ணு சரி ஏகா உன் வீட்ல ஆளுங்க எல்லாம் எப்போ வர்றாங்க? வந்துவாங்கடா கிளம்பிட்டாங்க மத்தியானத்துலயே சாயங்காலம் போல வந்துடுவாங்க எல்லாரும் எல்லารும் பத்தர்க்கு வச்சாச்சில்ல யாருக்கும் விட்டு போகல ஆ நான் வச்சிட்டேன் bro. நானும் வச்சிட்டே நானும் வச்சிட்டேன்ங்க. வச்சிட்டீங்களாடா அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? கொடுத்தாச்சியா கொடுத்தாச்சியா கண்ணே. ஓகே அப்ப எல்லாரும் சாயங்காலத்துல இருந்து நைட்க்குள்ள வந்துருவாங்க. ஆமாடா எல்லாரும் வந்துடுவாங்க குட்டிமாவை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட சொல்லியிருக்கேன் சரின்னு சொன்னாங்களா ஆமா லீவ் லெட்டர் எழுதி கையோட கொண்டு போயிருக்கேன் அன்னைக்கு கொடுத்துட்டு வந்துருவா யா வீட்டு பால் காச்சுக்கெல்லாம் லீவ் போடல குட்டிமா அடே பால் காச்சுக்க அந்த நேரத்துக்கு இருந்தா இல்லடா அதுக்கு அப்புறம் தான ஸ்கூலுக்கு போனா சாப்பிட்டு குமார் உன் கல்யாணத்துக்கு லீவ் போட சொல்லிருவேன்டா குமார் நீ லீவ் அன்னைக்கு பார்த்து கல்யாணத்தை வைடா அப்பதான் எல்லாருக்கும் வசதியா இருக்கும் ஆ லீவ் அன்னைக்கு கல்யாணம் வச்சா சாப்பாடு ரொம்ப அதிகமா செலவாகும் அதனால நான் வர்க்கிங் டே அன்னைக்கு தான் கல்யாணம் வைப்பேன்

உனக்கு போய் வருவாய் துறை அதிகாரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க பத்தியா கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் யார் வருவாயை கட்டி காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரி போஸ்ட் கொடுக்கணும் அப்படி பார்த்தா அதுக்கு நான் தான் தகுதியான ஆளு கொஞ்சம் நஞ்சம் இல்ல ரொம்ப தகுதி இருக்குடா உனக்கு குமார் ப்ரோ நீ இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஐஸ் கிட்ட நல்ல உதவாங்க போற அப்படி ஐஸ் உதக்க வந்தான்னா எனக்கு எங்கேயாவது வலிச்சேன்னா அந்த இடத்த காட்டி உதவி சொல்லிடுவேன் ஃப்ரீயா உத்தரம் கொடுத்த மாதிரி இருக்கும்

ஏக்கா அந்த வீட்டு சாவி உங்ககிட்ட தானே இருக்கு அதை தம்பிக்கிட்ட கொடுத்துரு தம்பி வர்றவங்களுக்கு இங்கே இடம் பத்தலைன்னா அங்கே தங்க வச்சிரு ஆ ஓகே ப்ரோ சரி பாத்துக்கோ என்ன நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் டேய் வந்துடுறேண்டா சாப்பிடுங்க என்ன ம் சரிங்க அம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா ஆ சரி அப்படி போயிட்டு வா போயிட்டு வா